அரசாங்கம் ஆலயங்களுடைய விவகாரங்களில் தலையிடக்கூடாது. ஏன்னா மதசார்பற்ற அரசு, செக்யூலர் கவர்மெண்ட்னா என்ன, மதசார்பற்ற அரசு மத விவகாரங்களில் தலையிடக்கூடாது. கரெக்டாக இல்லையா? நீ ஏன் தலையிடுற? உனக்கு என்ன உரிமை இருக்குது? உனக்கு அதிகாரம் இல்லை. இதைத்தான் நாம் சொல்கிறோம். இல்லை சார், இப்போது கோயிலெலாம் தூக்கி எப்படி நம்ம மடத்துக்கு கொடுக்க போகிறோமா? இல்லைங்க, நீங்கள் நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிங்கன்னா. இல்லை, அதான் கேட்குறேன். இப்போது அறநிலையத்துறை இருக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம நினச்சா அதுக்கு அடுத்த ஒரு சிஸ்டமாக நம்ம எதை வச்சுக்க போகிறோம்? புரியல. அறநிலையத்துறை தான் கோவில்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய, நீங்கள் நினச்சிங்கன்னா சாரி, உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். அறநிலையத்துறை ஒரு மேற்பார்வையிடும் அமைப்பு. நீங்கள் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் வச்சுருக்குன்னு சொன்னீங்கன்னா அது தவறு. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, கபாலி கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அது அறநிலையத்துறைக்கு சொந்தமானது இல்லை. கபாலி கோயில் கபாலீஸ்வரருக்கு சொந்தமானது. அங்கே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த நிர்வாகத்தில், அந்த நிர்வாகம்ன்றது யார், அந்த கோவிலுக்குன்னு சில கட்டுப்பாடுகள், விதிகள், சட்டங்கள் இருக்குது. அந்த அது ஒரு நிர்வாகத்தை கொண்டு வருவாங்க ட்ரஸ்டீஸ். அங்கே ஏதாவது சிக்கல் வந்தால் அதை தீர்ப்பதற்குண்டான மேற்பார்வை அமைப்பு தான் அறநிலையத்துறை. ஆனால் என்ன நடக்குது, அங்கே அப்பாயின்மெண்ட்டிலிருந்து, அங்கே நடக்கிற பூஜையிலேருந்து, அங்கே நடக்கிற அன்றாட நிகழ்வு எல்லாத்துலேயுமே அறநிலையத்துறை தலையிடுது. இல்லை அதான், இப்போ அறநிலையத்துறை தலையிடுது. இப்படி இல்லை, புரிஞ்சுது. இப்போ ட்ரஸ்டின்னு ஒருத்தங்க இருக்காங்களா, அது மாதிரி இல்லை, எல்லா கோயில்களுக்கும் ஒரு ட்ரஸ்டி ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னா இன்னும் பிரச்சனை சிக்கலாக தானே மாறும். அது எப்படி சார் சிக்கலாகும்? அதான சட்டம். இல்லை, ஆளாளுக்கு ஒவ்வொருத்தங்க வந்து ஒரு சட்டத்தை வகுச்சுப்பாங்க. புரியல, அதான் சட்டம். இன்னைக்கு இருக்கிற சட்டமே அதுதான் சார். நீங்கள் சட்டம் விரோதமாக அறநிலையத்துறை செயல்பட்டு நீங்கள் புரியாத பேசிக்கிட்டு இருக்கீங்க அத்தனை பேரும். யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு கோவில்னா, இப்போ கபாலி கோவில் இருக்குதுன்னு சொன்னால், கபாலி கோவிலுக்கு நான் ஒரு என்னுடைய வீட்டை நான் வந்து கொடுக்குறேன், இல்லை ஒரு 2 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு வச்சுங்க, அது கபாலி கோவிலுக்கு மட்டும்தான் சொந்தம். அவங்க தான் அந்த நிர்வாகம் தான் அதனுடைய மேம்பாட்டிற்காக செயல்படும், அதை செலவிடும். புரியுதா உங்களுக்கு? இதுக்கு வேறு யாருமே இதுக்கு ரைட்டு கொண்டாட முடியாது, உரிமையை எடுக்க முடியாது, அறநிலையத்துறை உட்பட. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது, நீங்கள் என்க்ரோச் பண்ணி வச்சுருக்கிறீங்க எல்லா இடத்துலையும், எல்லா கோவில்கள்லையும். இன்றைக்கும் சட்டம் வந்து அந்தந்த கோவில் நிர்வாகம் அந்தந்த கோவில்கிட்ட தான் இருக்குது. இதுதான் சட்டம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க. இது புரியாதே எல்லாரும் எதுவும் அறநிலையத்துறை தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இல்லை, கூடாது, அப்படி செய்தால் செஞ்சுக்கிட்டு இருக்கா, சட்ட விரோதம் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதான் கோர்ட்டில் அத்தனை கேஸ் இருக்குது. முதல்ல சட்டம் என்னன்னே தெரியாமல் நீங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அறநிலையத்துறையை நாம் ஏன் வெளியே அனுப்பணும்னு சொல்கிறோம்? சட்டவிரோதமாக நீங்கள் இருக்கிறீங்க கோவில்களில், நீங்கள் வெளியே போகன்றோம். நீங்கள் அதை விட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்போ போயிடுச்சுன்னா நீங்கள் இப்போ முதல்ல வரட்டும், சட்டப்படி இருக்கட்டும். அறநிலையத்துறை தன்னுடைய ஆக்கிரமிப்பை விட்டு வெளியேற வேண்டும்.